செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்று 100 நாட்களில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் புதுதில்லியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது குறித்து எமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திரமோடி 3வது முறையாக பதவியேற்ற 100 நாட்களில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும், தமிழகத்தில் பல வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தில்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் பேசுகையில், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறையான இந்த ஆட்சியில் கடந்த 100 நாட்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான 2047 பாரத நாடு வல்லரசு நாடான வலிமையான அடித்தளமாக இந்த 100 நாட்கள் அமைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் இதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். முதல் 100 நாட்களில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து துறைகளிலும் சேர்த்து, அடிப்படை கட்டமைப்பு, விவசாயம், மகளிர் மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, நடுத்தர குடும்பங்கள், இப்படி தொழில்துறையினுடைய மேம்பாடு, இப்படி அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி 15 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் நான் தமிழ்நாட்டுக்கு சொல்லிடுறேன். செமி கண்டக்டர், இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன். இன்றைக்கு இந்தியாவில் செமி கண்டக்டர்ன்றது அனைத்து துறைகளினுடைய தேவைக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 76,000 கோடி ரூபாய்க்கு இந்த செமி கண்டக்டர் மிஷனானது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில், இன்னொன்று மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில். ஏற்கனவே 7 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக இந்த 100 நாட்களில் 2 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தூத்துக்குடி துறைமுக மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது வாவுசி துறைமுகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழகத்தினுடைய ஹைவேக்களை பொறுத்தளவுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு இந்த 100 நாட்களில் நிதிக்கான திட்டங்கள் அப்ரூவல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 4 வழிச்சாலைகளாக முகையூர் மரக்காணம் NH, அதே போல 4 வழிச்சாலை சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி, 2 வழிச்சாலையாக காரைக்குடி ராமநாதபுரம், 4 வழிச்சாலையாக செட்டிக்குளம் நத்தம், திருச்சி காங்கேயம் செக்ஷனில் 4 வழிச்சாலைகளுக்கும் தமிழகத்தில் திட்டங்களை இந்த 100 நாட்கள் கொடுத்து. அதே போல் ரயில்வே திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஆனது ரயில்வே திட்டத்திற்கு தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ், அதனுடைய ஏலத்திற்கு அனைத்து சின்ன சின்ன நகரம் ஏசிட்டி பிசிட்டி எல்லாம் கூட அந்த எஃப்எம் ரேடியோவானது வேண்டும் என்பது. அதில் 234 நகரங்கள் இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 11 நகரங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குன்னூர், திண்டுக்கல், காரைக்குடி, கரூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, நெய்வேலி, புதுக்கோட்டை, ராஜபாளையம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, வாணியம்பாடி, இந்த திட்டங்கள்லாம் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போகும் பொழுது நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு என்பது மிகவும் முக்கியமானது. அதனால தான் இந்த 100 நாட்களில் அடிப்படை கட்டமைப்புக்கு மட்டும், அது ரயில், கப்பல் போக்குவரத்து, துறைமுகம், விமான போக்குவரத்து மேம்பாட்டிற்காக மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். 76,000 கோடி ரூபாய் மகாராஷ்டிராவில் வாத்வான் போர்ட் டெவலப்மெண்ட், இது எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, இந்தியாவுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டாக, அனைத்து கால வெப்பநிலைக்கும் பொருத்தமான ஒரு போர்ட்டாக 76,000 கோடி ரூபாயில் அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். 8 அதிவேக ஹைவே காரிடர்கள் இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்குது. 900 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 50,600 கோடி ரூபாய் இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ரயில்வேவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் இந்த 100 நாட்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 900 கிலோமீட்டருக்கு ரோடு அகலப்படுத்தும் பணி, புதிய ரோடுகள், ரயில்வே பாதைகள் அமைப்பதற்காக நிதியை கொடுத்திருக்கிறது.
அதே போல் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், உங்களுக்கு தெரியும் 2014 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வெறும் 400 கம்பெனிகளாக இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 120,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்பில் ப்ரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், அதாவது ஸ்பேஸ் செக்டாரில் ஏற்கனவே சந்திராயன் 3 பல கோயம்புத்தூர் நிறுவனங்கள், குறிப்பாக சென்னையில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் அதுக்கு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தயாரித்து கொடுக்கும். ஸோ அதை ஸ்பேஸில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை இன்னும் அதிகமாக ஊக்குவிப்பதற்காக சுமார் 1,000 கோடி ரூபாயில் வெஞ்சர் கேபிட்டல் என்ற அந்த நிதியானது ஒதுக்கியிருக்கிறார்கள். கிராமச்சாலைகளை மேம்படுத்துவதற்கு, கிராமச்சாலைகளை இணைப்பதற்கு கிட்டத்தட்ட 25,000 கிராமச்சாலைகளை கணக்கிட்டுவிட்டதற்காக இந்த 41,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தது இந்தியா மிகவும் முக்கியமான துறை விவசாயம். இந்த விவசாயத்தில் அதிகப்படியாக கவனம் கொடுக்க வேண்டும், குறிப்பாக ஆர்கானிக் விவசாயம், அதே மாதிரி கால சூழ்நிலைக்கு தகுந்தமான விதைகள், இதையெல்லாம் மேம்படுத்துவதற்காக அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கிட்டத்தட்ட 100,000 கோடி ரூபாயில் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9.3 கோடி விவசாயிகள் பயன்பெறும் விதமாக 17வது இன்ஸ்டால்மெண்ட்டாக 20,000 கோடி ரூபாய் பிரைம் மினிஸ்டரினுடைய சன்மான் நிதி என்று சொல்லக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கான நிதியானது கையெழுத்திட்டார்கள். அதில் முதல் கையெழுத்தாக அந்த கையெழுத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த 100 நாட்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார்கள். ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் தொகுப்பு. கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து சுய வேலைவாய்ப்பை உருவாக்கிட ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட முன்னோடி வங்கி வாயிலாக ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் நந்தவனம் பாளையம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை ஒன்றிணைத்து அவர்களது கிராமத்திற்கே சென்று ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் மூலிகை தைலம், மெழுகுவர்த்தி, சோப் பவுடர், ஊதுபத்திகள் உள்ளிட்டவை தயாரிக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக 30 நாட்கள் பயிற்சி பெற்று அவர்கள் சுய தொழில் துவங்க பெரிதும் உதவுகிறது. மேலும் சுய தொழில் துவங்க வங்கி மூலம் கடன் உதவியும் வழங்கப்படுகிறது. வணக்கம், என் பெயர் எம் அர்ஜுனன், நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. இந்த பயிற்சியில் ஊதுபத்தி, சாம்பிராணி, சோப் ஆயிலு, பினாயிலு, அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைலம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இதுபோல் நிறைய இடங்களில் பயிற்சி பெற்று தொழிலை முன்னேறணும்னு சொல்லி நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். இது குறித்து மாற்றுத்திறனாளி மகேந்திரன் கூறுகையில், மூலமாக தொழில் கற்றுக் கொடுத்து எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறமும் நாங்களும் முன்னேறி இந்த மாதிரி நாங்களும் பண்ணுவோம். திருப்பூர் மாவட்ட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அடுத்த நந்தவனம் பாளையம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு சுய தொழில் துவங்குவதற்கான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி, நேபாள பிரதமர் திரு ஷர்மா ஒலி, மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவீன்குமார் ஜெகநாத் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த 100 நாட்களில் நடுத்தர வருமான பிரிவினருக்கென கூடுதல் வரிச்சலுகை, மிகுந்த பயனளிக்கும் ஓய்வூதிய திட்டங்கள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் கூடுதல் வீடுகள் ஒதுக்கீடு, தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகள் என பல்துறை திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக உணவு இந்தியா கண்காட்சி 2024 நாளை முதல் வரும் 22ஆம் தேதி வரை புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் என்று மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனிமேஷன் தொழில்நுட்பத்திற்கான தேசிய திறன் மையத்தை மும்பையில் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.